ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங் ஸோ நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம டென்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ டென்சஸ் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து இந்த கிராமர் பாட்டில் கேட்டுட்ருந்தீங்க நம்ம நடுப்புற சிலபஸ் வந்து பேட்டன் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லவே நம்ம இதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கலாம் பட் இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்புறமும் வந்து இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இப்போ நம்ம டென்சஸையும் கொடுத்துட்றோம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம டென்சஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் ஏற்கனவே எப்போவுமே சொல்லுவேன் இங்கிலீஷ்க்கு வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஒரு சாரோட சேனல் அவரோட மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணுவேன் இங்கிலீஷ் வித் லேப் சொல்லிட்டு ஸோ இன்றைக்கும் நான் அவரோட அதே மெட்டீரியல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் எனக்கு அந்த சார் சேனலை விட்டால் வேறு எங்கே போகும் எனக்கு பெருசாக விருப்பம் இருக்காது பட் உங்களுக்கும் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் ரெஃபர் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஸோ பட் என்னென்னா ஒரு ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்லியிருப்பார் அவ்வளோதான் மற்றபடி நல்லா சொல்லியிருப்பார் அழகாக அருமையாக எடுத்திருப்பார் ஓகேவா சரி இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் டென்சஸ் டென்சஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரெசென்ட்டில் மூணு பாஸ்டில் மூணு ஃப்யூச்சரில் மூணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் பார்த்துரலாம் அது எப்படி வருங்கிற அந்த ஃபார்மேட்லேருந்து என்ன மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துரலாம் சரியா சரி ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் பார்ப்போம் ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னா எப்படி அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு வேர்ப் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்மெட் சப்ஜெக்ட்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது தான் சி ஐ யூ வி தே ஹி ஷி இட்டு இது ரெண்டும் தான் சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இது தான் சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு கீழே வந்து வேர்ப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் வேர்பினா ஒரு செயல் செயல் வந்து நம்ம செய்கிறது ஒர்க் லிவ் பிளே கோ ஈட் ட்ரிங்க் இது எல்லாமே என்ன சாதாரண ஒரு சிம்பிள் ப்ரெசண்ட்டோட ஒரு வேர்பு ஒரு செயல் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் லிவ் வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளாக வருது இதில் ஐ யூ வி தேவ் வந்துச்சுன்னா ஒர்க் லிவ் பிளே கோ இட் ட்ரிங்க் இந்த மாதிரி கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான இது வரும் இதுவே ஹி ஷி இட் வந்துச்சு அப்படின்னா கூட ஒரு எஸ் சேர்ந்து சேர்ந்து வரும் ஓகேவா ஒர்க்ஸ் லிவ்ஸ் பிளேஸ் கோஸ் ஈட்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு எஸ் சேர்ந்து வரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்க்பம் சரி ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் நமக்கு இப்போ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது ப்ரெசண்ட் சிம்பிளா இல்லை பாஸ்ட்டாக என்ன கண்டினியூவஸா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா ப்ரெசண்ட் சிம்பிள் அப்படின்னா ரெண்டே விஷயம் ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் அதாவது ஹேபிட் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு ப ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அது அவங்க ஹேபிட் அவங்க டெய்லி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து குளிச்சிருவாங்கப்பா அப்படின்னா அது ஹேபிட் ஓகேவா ஸோ அதை டெய்லி அவங்க பண்ணுறாங்க ரொட்டின்னாலும் அதே தான் ஒருத்தவங்களோட இயற்கையாகவே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஹேபிட்ஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது நமக்கு வந்து இப்போ பதிஞ்சிரும் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டி சப்கான்ஷியஸ போய் பதிஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரி வரது ஹேபிட்ஸ் டெய்லி ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோம் காஃபி குடிக்கிறோம் டெய்லி காலையில் காஃபி குடிப்பேன் டெய்லி காலையில் ஜாகிங் போவேன் அப்படிங்கிறத வந்து டெய்லி நடக்கிற ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் கன் சாரி டெய்லி நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஓகேவா அடுத்து ஃபேக்ட் ஃபேக்ட்டுங்கிறது நம்ம எஸ் யூஷுவல் தான் வாட்டர் பாயில்ஸ் பாயில்சர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸோ இல்லை மில்க் இஸ் ஒயிட் அதுக்கப்புறம் வந்துட்டு த ஸ்கை இஸ் ப்ளூ இந்த மாதிரி வந்து வர்றது எல்லாமே என்னது ஃபேக்ட் ஸோ ஃபேக்ட்டும் ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸும் வந்துச்சு அப்படின்னா அது ப்ரெசன்ட் சிம்பிள் சரி இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தெளிவாக புரியும் ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங் இது வந்து ஒரு ஹேபிட் ஓகேவா நான் எனக்கு இந்த ஹேபிட் இருக்குது என்னால் வந்து மார்னிங் டீ குடிக்காமல் இருக்கும் எவ்ரி மார்னிங் ஐ ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங் ஷான் கோஸ் டு த பீச் ஆன் சண்டேஸ் இங்கே ஏன் எஸ் வந்திருக்கு கோஸ் அப்படிங்கிறது ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ஹீ ஷீ இட் இல்லையா ஷான்கிறது ஒரு பையன் ஸோ இவன் வந்து பீச்சுக்கு சண்டேஸ் இது வந்து என்னது ரொட்டினாக செய்கிறது அதனால் இங்கே வந்திருக்கு ஓகேவா இது அப்போ டெய்லி வரல எங்க எவ்வரி சண்டே தானே வந்திருக்கு அப்போ இது வந்து ப்ரசெண்ட்டில் வராதே அப்படிங்கிறது கிடையாது ரொட்டீனாக எவ்ரி சண்டே நான் போவேன் இப்போ எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்க எவ்ரி ஃப்ரைடே டெம்பிளுக்கு போவோம் இதெல்லாம் ஒரு ரொட்டின் ஒர்க் ஸோ ஐ கோஸ் டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னா ஃப்ரைடேஸ் ஓகேவா டேஸ் அப்படிங்கும்போது அங்கே வந்து நான் என்ன சொல்லுவேன் ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடேஸ் எவ்ரி ஃப்ரைடேஸ் ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே என்னது ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் அடுத்து சில்ட்ரன் ஆஃப் அண்ட் ப்ளே வீடியோ கேம்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரெசண்ட் சிம்பிள் அது வந்து சிம்பிள் இல்லைனாலும் குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடித்தோன்னே ஆஃபன் அடிக்கடி விளையாடுவாங்க அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் ப்ரெசன்ட் சிம்பிள் ஓகேவா ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும் அடுத்து ஃபேக்டை பார்க்கலாம் இப்போ பார்த்தது ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபேக்ட்ஸ் கேத்தி வர்க்ஸ் அஸ் அ டீச்சர் இது ஒரு ஃபேக்ட் வேர்க்ஸ்ன்னு ஏன் அங்கே போடுறோம் அப்படின்னா அவ ஒரு பெண் பால் அப்புறம் ஹீஷி இட்டில் வரும் அதனால அங்கே வர்க்ஸ் அப்படின்னு போடுறான் இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுக்கும் போது சொல்லியிருந்தோம் இல்லையா ஹீஷி இட்டுன்னு வந்துச்சுன்னா எஸ் சேர்த்துக்கணும் வேர்போட அப்படின்னு டிபென்ஸ் இஎஸ் போடணும்னா இஎஸ் போடணும் இல்லை வெறும் எஸ் போடணும்னா எஸ் போடணும் அது வந்து அந்த இடத்த தகுந்த மாதிரி அந்த வேர்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் அது ஃபேக்ட் யூசிங் வெரி வெல் ஓகேவா ஸோ ஏஆர் ரஹ்மான் இஸ் அ குட் மியூசிக் கம்போஸர் அப்படின்னு சொல்கிறோன்னா அது வந்து ஒரு ஃபேக்ட் அவர் நல்லா பண்ணுவார் ஓகேவா எஸ்பிபி இஸ் த பெஸ்ட் சிங்கர் இஸ் த பெஸ்ட்டு சிங்கர் அப்படிங்கிறோம் அப்படின்னா அவர் நல்ல ஒரு பாட்டு பாடுறவர் நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னா ஒருத்தவங்களை சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட் அதை மாற்றவே முடியாது கரெக்டாக இப்போ எஸ்பிபி சார்லாம் அந்த பாடு பாடுறாருன்னா அது மாற்ற முடியாது அதுதான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட் வாட்டர் பாயில் சார் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அப்படின்னா வாட்டர் நூறு டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகிடும் அதுக்கப்புறம் அது வந்து பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் வரும்போது தான் சிம்பிள் ப்ரெசென்ட் தான் கண்டிப்பாக அங்கே வரணும் ஓகேவா ஓகே அடுத்து வந்து நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லை ஏஸ் ஆர் ஆர் ப்ளஸ் வ ப்ளஸ் ஐஎன்ஜி ஓகேவா ஸோ இது பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க ஐ நா ஆம் ஐ எம் கோயிங் அப்படின்னு வருது ஹீ ஷீ இட்டு வந்தால் இஸ் ஹீஸ் ஹீஸ் singing அப்படின்னு சொல்கிறது யூ வி they அப்படின்னா ஆர் வரணும் they are கமிங் to மை ஹோம் today அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ continuous எப்படி வரும் இப்போ நம்ம சிம்பிள்க்கு பார்த்தோம் ஒரு ஹாபிட்டோ ஒரு ருட்டினாக நடக்கிற ஒரு விஷயமோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஃபேக்டாவோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ப்ரெசென்ட் சிம்பிள் continuous அப்படின்னா ஆக்ஷன்ஸ் happening now அதாவது இப்போ ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்குற டைம்லையும் டெம்ப்ரரி ஆக்டிவிட்டிஸ் டெம்ப்ரரியாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்துலேயும் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் தான் இப்போ வந்து டெய்லி தங்கம் வேலை ஏறுது ஸோ இந்த மாதிரி டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிலாம் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா டெய்லி டெய்லி மாறிக்கிட்டு இருக்குதுல அந்த தங்கம் வேலைலாம் ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் கண்டினியூஸ் வரும் சரி இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் க்ளியராக புரியும் ஓகே ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நௌ அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் அதாவது இப்போது இப்போது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் கண்டினியூவஸ் தான் சொல்கிறோம் ஐஎம் ட்ரிங்கிங் காஃபி ரைட் நவ் அப்படின்னா இப்போ நான் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐஎம் ஸ்பீக்கிங் ரைட் நவ் ஐ ஆம் டேக்கிங் கிளாஸ் ரைட் நௌ அப்படிங்கிறனா இப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக இப்போ நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ ஐ எம் டீச்சிங் ரைட் நவ் அப்படிங்கும் போது இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வி ஆர் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இப்போ அப்படிங்கும்போது இட் இஸ் ரைனிங் அவுட் சைடு இப்போது மழை வந்துட்டுருக்கு அப்படின்னா இது எல்லாமே இப்போ நடக்கிற இந்த ஆக்டிவிட்டியை சொல்கிறது அடுத்து டெம்ப்ரரி ஆக்டிவிட்டீஸ் டெம்ப்ரரி ஆக்டிவிட்டீஸ்னால் எப்படி வரும் அப்படின்னா இஸ் லேர்னிங் டு பிளே த கிட்டார் அப்படின்னா அருண் வந்து கற்றுக்கிட்டு இருக்கான் கிட்டார் வாசிக்க ஆனால் அது இப்போ செய்யலை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் க்ளாஸ் போவான் இல்லை மூணு நாள் கிளாஸ் போவான் அவன் ஸ்டில் இன்னும் ப்ராக்ரெஸ்ல இருக்குது கற்றுக்கிட்டே இருக்கிறான் இன்றைக்கும் கிளாஸ் நடக்குது இன்றைக்கி கற்றுக்குவான் நேற்று கற்றுக்கிட்டான் நாளைக்கும் கற்றுக்குவான் அது என்ன சொல்கிறது வீக்லி டூ டேஸ் கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்லலாம் நம்மள வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் விஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஒரு கன்டினியூஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால் அந்த ஆக்ஷன் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கனால இது ஒரு கண்டினியூவஸ் அடுத்து ஐம் வாட்சிங் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் டிவி சீரீஸ் அட் த மோமெண்டம் இந்த சமயத்தில் அதாவது இந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்போனா இப்போ நடக்கணுங்கிறது இல்லை இந்த பீரியட்ல இந்த டியூரேஷனில் இப்போ இந்த பிக் பாஸ் ஷோஸ்லாம் வருது இல்லையா அப்போ இந்த மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறேன் பிக் பா பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நாளாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ இந்த நடக்குது அப்படின்னு சொல்லுது நான் ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த ஷோ பிடிக்காது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு டக்குன்னு எனக்கு வாயில் வரல ஸோ இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் நாள் அதை வாட்ச் இருப்போம் இல்லையா ஏதோ ஒரு சீரியல்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மேட்ச்சோ ஐபிஎல் மேட்ச் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த டைமில் டெம்ப்ரரியாக அது நடக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது அதை வாட்சிங் சொல்கிறோம் மை சிஸ்டர் இஸ் ஸ்டேயிங் வித் ஃபார் அ கப்பல் ஆஃப் வீக் அப்படின்னா என்னோட சிஸ்டர் எங்கள் கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் டூ வீக்ஸ்க்கு ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அது ஒரு கண்டினியூவஸ் ஸோ இது வந்து டெம்ப்ரரி ஆக்டிவிட்டீஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் நவு ஸோ இது பார்த்தோம் இல்லையா இங்கிலீஷ் லெசன்ஸ் ஆன் யூடியூப் ஆர் பிகமிங் வெரி பாப்புலர் தீஸ் டேஸ் ஓகே ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ டெய்லி டெய்லி வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பேர் பார்த்துருக்காங்கன்னா இன்னும் நாளைக்கு ரெண்டு பேர் பார்ப்பாங்க அப்போ அது டெய்லியும் ஆக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக அதனால தான் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்துகிட்டே இருக்குதுதான் தி பிரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் இஸ் ஃபாலிங் ராப்பிட்லி க்ரூட் ஆயில் ப்ரைஸு இன்றைக்கு ஒரு ரூபாய் இறங்குச்சு நேத்து நேற்று ஒரு ரூபாய் இறங்குச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் இறங்குது நாளைக்கு மூணு ரூபாய் இறங்குது அப்படின்னு கண்டினியூஸாக இது என்ன ஆகிட்டுருக்கு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்தான் சயின்டிஸ்ட் த அர்த் இஸ் கெட்டிங் வார்மம் ஸோ இஸ் கெட்டிங் அப்படிங்கும் போது அந்த ஃபார்ம் அந்த ஃபார்ம் வந்துருச்சேன் ஸோ இதுதான் வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ நான் உங்களுக்கு ஃபார்ம் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே எக்ஸாம்பிளில் நான் உங்களுக்கு காட்டலை ஆம் ஆம் ட்ரிங்கிங் அப்படின்னா அதுதான் ஃபார்ம் நம்ம மேலே பார்த்துருந்தோம் இல்லையா ட்ரிங்குங்கிறது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கண்டினியூஸ்க்கு நம்ம கொடுக்குற அந்த ஃபார்ம் ஓகேவா அடுத்து வந்து வி ஆர் ஹேவிங் அப்படிங்கிறது ஹேவுங்கிறது ஒரு வேர்பு ஐஎன்ஜி இதுதான் வந்து ஐஎன்ஜி ஸோ இங்கே வந்து இந்த ட்ரிங்க் இப்படிங்கிறது தான் வேர்பு இது ப்ரெசன்ட் சிம்பிள் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது ஸோ இங்கே வந்து ட்ரிங்க் அப்படிங்கிறது தான் நார்மலான ஒரு வேர்பு அடுத்து ஒர்க்ஸ் இதுதான் வந்து வேர்பு அது வந்து ஒரு ஹீஷி இட்ல வரனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம் இதை வந்து ஒர்க்ஸ் அப்படின்னு சேர்த்து போடுறோம் ஓகேவா ஸோ இதுதான் வேர்பு இதில் தான் வந்து இப்படி எஸ் போடணும் இந்த வேர்பில் வர சேஞ்சஸை தான் நம்ம டென்சஸ்ன்னு சொல்கிறோம் ஆம் ட்ரிங்கிங் ஓகே இட்ஸ் ரெய்னிங் இட்ஸ் லேர்னிங் இதெல்லாமே வந்து என்னது கண்டினியூவஸாக வரும்போது வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அடுத்த இதில் வந்து பாஸ்ட்டு சிம்பிள் அப்புறம் பாஸ்ட்டு கண்டினியூவஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ஃபெக்ட் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி லேர்னிங் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு நான் எப்போவும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்